ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம அப்கமிங் மே மந்த் என்னென்ன மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் சீரிஸ் அது எல்லாத்தையும் இன்றைக்கி வீடியோ நம்ம பார்த்துலாம். ப்ளஸ் இதெல்லாம் தமிழ் டப்பில் கூட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது எல்லாத்தையும் இன்றைக்கி வீடியோவில் அப்படியே ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் இந்த மந்த் நம்ம மூன் நைட் தான், வித் எபிசோட் 6 ஃபைனல் எபிசோட் தான் நம்ம மூன் நைட் சீசன் 1 அண்ட் 4th மே அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுது நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில். ஸோ நீங்கள் மூன் நைட் சீரிஸே பார்க்காம இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நம்ம மே 4th அன்னைக்கு நீங்கள் பார்த்துலாம் ஃபுல் சீசன் 1. ஏன்னா சீசன் 1 டோட்டல் 6 எபிசோட் தான் இருக்குது அண்ட் அவங்க பர் லைக் வீக்லி ஒரு எபிசோடை தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அதில் ஃபைனல் எபிசோட் இப்போ நம்ம 4th மே தான் ரிலீஸ் ஆகுதா. ஸோ டோட்டல் 6 எபிசோட்ஸோட அன்னன்னைக்கே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிடுங்க. ஸோ பை த வே, மூன் நைட் பார்த்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே எபிசோட் 5 வரைக்கும் பயங்கர கிரேஸாக போயிருக்கு. அண்ட் அப்படியே என்ன சொல்கிறது, மார்வல் சீரீஸ் வைஸாக பார்க்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஒரு இதை க்ரியேட் பண்ணிட்டாங்க. இது வந்து அப்படியே ஒரு மூவியாகவே எடுத்துருக்கலாம் எனக்கு தோணுச்சு. ஏன்னா மூவி லெவலில் ஒரு ஆக்ஷனும் ப்ளஸ் ஸ்டோரி லைன் எல்லாமே இதில் போட்டிருக்காங்க. இருந்தாலும் நம்ம அப்கமிங் மூன் நைட் எது இதெல்லாம் பார்க்க போகிறோம் அதுக்காக தான் நானும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இதுக்கு சீசன் 2 வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். எப்படியோ லைக் எல்லாமே நம்ம அஃபிஷியல் தமிழ் டபுளோட தான் அவைலபிளாக தான் இருக்குது நம்ம தமிழ் தெலுங்கு அண்ட் ஹிந்தியில். ஸோ இன்னும் நீங்கள் மூணு நைட்டே பார்க்காம இருக்கீங்கன்னா மே 4th அன்னைக்கு டோட்டல் சீசன் 1 பார்த்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்து இன்னொரு புது வெப்சீரிஸ் நம்ம பேரமௌண்ட் ப்ளஸ்லேருந்தான் கொண்டு வந்திருக்காங்க, நம்ம ஸ்டார் ட்ரெக் சீரிஸ் தான். ஸோ ஸ்ட்ரேஞ்ச் நியூ வேர்ல்டு வர வித் எபிசோட் 1 டைட்டிலோட இப்போ ரிலீஸ் ஆக போகுது மே 5th அன்னைக்கு தான். அண்ட் நம்ம இந்தியாவில் வூத் செலக்ட் ஆப்பில் தான் வந்து என்டையர் ரிலீஸும் பண்ண போகிறாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம பேரமௌண்ட் ப்ளஸ்லேருந்து நம்ம ஹேலோ சீரிஸ்லாம் வந்திருக்கு. அண்ட் அதெல்லாம் நல்லபடியாக தமிழ் டபுள்லாம் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டார் ட்ரெக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தமிழ் டபுள் ரிலீஸ் பண்ணால் நல்லபடியாக இருக்கும். ஆனால் இதுக்கு ஏதோ லைக் கன்ஃபர்மேஷனில் ட்ரெய்லர் வந்து இன்னும் வரல. ஸோ வெறும் இங்கிலீஷில் ட்ரெய்லர் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் கெஸ் பார்த்தீங்கன்னா மேபி இங்கிலீஷில் மட்டும்தான் வரும். ஆனால் தமிழ் டபுளில் கூட பண்ணலாம். ஏன்னா ஃபுட் செலக்டில் பண்ணும்போது மேக்ஸிமம் நம்ம தமிழ் தெலுங்கு அண்ட் ஹிந்தியில் கூட பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டார் ட்ரெக் மூவியாக நிறைய பார்த்துருக்கேன். சீரீஸ்லாம் நான் கொஞ்சம் லிமிட்டடாக தான் பார்த்துருக்கேன். அண்ட் மூவி பார்த்த வரைக்கும் ஃப்ரான்ச்சைஸ் அது லிங்க் ஆகுமான்னு தெரில. ஸோ இது எப்படியும் ரிலீஸ் ஆனப்புறம் நம்ம பார்த்துடலாம். அண்ட் இந்த மந்தோட பயங்க ஆன்டிசிபேட்டடான மூவி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2 தான், இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ். ஸோ மூவி வந்து மே 6th அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுது நம்ம இந்தியாவில். அண்ட் நிறைய இடத்துல கொஞ்சம் சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆகுதுன்னு கூட சொல்லலாமே. ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மூவியெல்லாம் மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ எல்லாருமே டெஃபினட்டாக தியேட்டரில் போய் பாருங்கள். மேக்ஸிமம் நம்ம 3D தான் வந்து படம் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறாங்க, சில இடத்துல 2D ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ படத்தோட லைக் டிக்கெட்ஸ்லாம் ஓப்பன் ஏற்கனவே ஆயிடுச்சு. அண்டு கிட்டத்தட்ட எல்லாமே ஃபில்லிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ இன்னும் நீங்கள் டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சீக்கிரமாக புக் பண்ணிடுங்க. ஸோ நம்மலாம் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறோம் வித் ரிவ்யூட நம்ம சேனல்லையும் போடுறோம். ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்சில் என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம் ப்ளஸ் இருக்கிறதுல இன்னும் நிறைய கிரேஸியான விஷயம் உள்ள நடந்து தான் இருக்குது. அண்ட் இன்னும் என்ன சொல்கிறது, அது ஓவரால் ஸ்பாய்லராகவும் சொல்லக்கூடாது. ஆனால் அவங்க நிறைய வந்து ப்ரோமோ வீடியோஸ் ப்ளஸ் சின்ன சின்ன டீசர்ஸ் எல்லாம் விட்டுகிட்டே இருக்காங்க டிவி ஸ்பாட்ஸோட. ஸோ நான் எல்லாம் ஸ்பாய்லர் சொல்ல தேவையில்ல, எல்லாமே மார்வலாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் கன்ஃபார்மாக சொல்கிறேன், உள்ள ஹிட்டனாக நிறைய பெரிய பெரிய விஷயம்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் வந்து நம்ம மார்வல் ரிவீல் பண்ணாமல் தான் இருக்காங்க. ஸோ டைரெக்டாக நம்ம தியேட்டரில் போய் பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணிடலாம் மே 6th அன்னைக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மார்பியஸ் மூவி கூட பார்த்தீங்கன்னா நம்ம தியேட்டரில் நல்லபடியாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம தமிழ் டபுளில் தான். இப்போது படம் ஃபுல்லாக மே 19th அன்னைக்கு நம்ம புக் மை ஷோ ஸ்ட்ரீமில் தான் வந்து என்கிட்ட நம்ம அஃபிஷியலாக தமிழ் டபுளோட ஸ்ட்ரீம் கூட பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் தியேட்டரில் பார்க்க முடியாமல் இருந்தால் டேட்டா நம்ம மே 19th அன்னைக்கு புக் மை ஷோ ஸ்ட்ரீமில் போய் டேட்டா ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக மார்பியஸ் லைக் நம்ம சோனியோட இது தான், நம்ம ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸில் தான் வில்லன் கேரக்டர் அப்படி கொஞ்சம் ஹீரோவாக மாற்றியிருப்பாங்க. ஸோ மார்பியஸோட ஆரிஜின் ஸ்டோரியோட தான் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் ஹை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் ஆனால் அந்த லெவலுக்கு கிடையாது. எதுக்கோ நம்ம ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காகவே பார்த்துருக்கேன். ஃபைனல் கிளைமேக்ஸ் லைக் அந்த போஸ்ட் கிரெடிட் சீனில் ஒரு சின்ன இது ஒரு கிளான்ஸாக வச்சுருக்காங்களா, ஸோ அது கொஞ்சம் நல்லபடியாக இருந்திருக்கு. ஸோ எப்படியும் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஃபுல் டார்க் டோனாகவே இருந்திருக்கு, வேம்பயர் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அண்ட் சில இடத்துல ஆக்ஷன் சீன்ஸும் நல்லபடியாக தான் இருக்கும். அனெக்ஸ் நம்ம ஹேலோவோட ஃபைனல் எபிசோட் அதான் எபிசோட் 9 கூட பார்த்தீங்கன்னா மே 19th தான் ரிலீஸ் ஆகும் வூத் செலக்ட் ஆப்பில். ஸோ ஹேலோ சீரீஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் இன்கேஸ் இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணல, நான் எதுவுமே இன்னும் பார்க்காம இருக்கேன் ப்ரோ, டோட்டலாக வந்ததுக்கப்புறம் தான் பார்க்கணும், வெயிட் பண்ணுறேன்னா மே 19th அன்னைக்கு நீங்கள் டேட்டை மார்க் பண்ணலாம். ஸோ மே 19th தான் வந்து நம்ம எபிசோட் 9 ரிலீஸ் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ஹேலோட எல்லா எபிசோட்ஸுமே அன்னைக்கே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போ வரைக்கும் நானும் ஹேலோ எபிசோட் 5 வரைக்கும் பார்த்துருக்கேன், நல்லபடியாக தான் இருக்குது, நல்லா ஆக்ஷன் பேக்காக தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி வைஸாக இன்னும் டெப்த்தாக தான்
போயிட்டுருக்கு. அண்டு அப்கமிங் இன்னும் நம்ம இன்னும் சில எபிசோட்ஸ்லாம் இன்னும் நானே தான் பார்க்கணும், அண்ட் இனிமேல் தான் ரிலீஸும் ஆக போகுது. ஸோ அதனால் அவங்களும் வீக்லி ஒரு எபிசோட தான் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க பேரமௌண்ட் ப்ளஸ். ஆனால் நம்ம இந்தியாவுக்காக வூத் செலக்ட் ஆப்பில் தான் ரிலீஸ் ஆகுதா. ஸோ அதனால தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன், லைக் இதே மாதிரி நம்ம ஸ்டார் ட்ரெக் சீரீஸும் லைக் வந்தால் நல்லபடியாக இருக்கும். ஸோ இதுவும் ஹேலோ சீரீஸ் ஹை பட்ஜெட் ஆக்ஷன் பேக் சூப்பராக இருந்திருக்கு. ஸோ அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் கான்செப்ட் அண்ட் நீங்கள் கேம் லவர்ஸாக இருந்தீங்கன்னா ஹேலோ, அதுக்காக நீங்கள் டெஃபினட்டாக பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த அவுட்லாஸ் 2017 வந்த கொரியன் மூவி, அண்ட் இது கூட அப்கமிங் நம்ம தமிழ் டப்பில் தான் ரிலீஸ் ஆக போகுது இந்த மந்தில் தான். ஸோ மேக்ஸிமம் ஏன்னா ஃபஸ்ட் ஏப்ரல் மந்த்லேயும் ரிலீஸ் ஆகும் நினச்சேன், ஆனால் இன்னும் எக்ஸாக்டான ரிலீஸ் டேட் அவங்களே தரல. ஸோ அப்கமிங் நான் அமேசான் பிரைம் வீடியோஸில் தான் படம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆக போகுது, அண்ட் மேக்ஸிமம் இந்த மே மந்தில் எப்போ வேணாலும் ரிலீஸ் ஆகலாம். ஸோ நம்ம அவுட்லாஸ் மூவி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரைம் அண்ட் அதேமாதிரி ஃபுல் ஒரு ஆக்ஷன் பேக்கான ஒரு மூவி தான். ஸோ ட்ரூ ஸ்டோரி பேஸ்லேருந்து எடுத்திருக்காங்க, ஃபுல்லாக டிடெக்டிவ் பற்றியாக தான் இருக்கும், அண்ட் மெயினாக ஐஎம்டிவியில் கூட 7.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ நல்ல நமக்கு எத்தனை ஹீரோ நம்ம டான்லி தான் நடிச்சிருக்காரு. ஸோ அவருக்காகவே டெஃபினட்டாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, ஏன்னா இன்னும் நான் இந்த படத்தை பார்க்கல. ஸோ ரிலீஸ் ஆன அப்புறம் தான் நானும் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டவுன் டவுன் அபே. ஸோ இந்த படத்துக்கு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட்டும் இருக்குது, ஆனால் இது வந்து நெக்ஸ்ட் பார்ட் என் நியூ இயரான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் ஃபுல்லாக ட்ராமா ரொமான்டிக்கான கேட்டகரி, அண்ட் சில இடத்துல இந்த படம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிருக்கு, ஆனால் நம்ம இந்தியாவில் May 20 தான் ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ஸில். ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா IMDb 7.4 ரேட்டிங் தந்திருக்காங்க, ஒரு என்டையர் ஃபேமிலி தான் காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த வாட்டி இவங்க ஃப்ரான்ஸுக்கு போகிறாங்க, அண்ட் ஒரு மிஸ்ட்ரியான சில விஷயம்லாம் நடக்குது, அண்ட் அதை பற்றி தான் அந்த இடத்துலேருந்து அதை பற்றி ஃபுல்லாக அன்ரிவீல் பண்ண போகிறாங்க. ஆனால் லைக் ஃபர்ஸ்ட் பார்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அந்த மாதிரி ட்ராமா ரொமான்டிக் அண்ட் நல்லா கொஞ்சம் அப்படியே ஃபன்னாகவே போயிருக்கும் மூவி, அண்ட் அதே தான் இப்போது செகண்ட் பார்ட்டாக. ஸோ இந்த படம் லைக் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டட் அண்ட் பிடிச்சிருந்தா செகண்ட் பார்ட்டும் டெஃபினட்டாக நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட் கைஸ். ஸோ பேட் கைஸ் ஃபுல்லாக அந்த அனிமேட்டட் மூவி தான், அண்ட் இது கூட நம்ம இந்தியாவில் 20 May தான் ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ஸில் மட்டும்தான். ஸோ பேட் கைஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அனிமல் ரிலேட்டடான ஒரு மூவி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அனிமேஷன் தானே அதில் மேக்ஸிமம் அவங்களும் இமேஜினேஷன் லெவலுக்கு போகலாம், அண்ட் அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் சில என்ன சொல் கேங்ஸ்டர்ஸு இவங்கள மேலே நிறைய கேஸ் இருக்குது போலீஸ்கிட்ட தப்பிடுறதுக்காக. இப்போ இவங்க நார்மலாக சில நல்லவங்க ஜென்டில்மேன்ஸாக மாற போகிறாங்களாம், அதுதான் வந்து இந்த படத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ படம் இப்போவே பயங்கர மாசாக இருக்குது, ஆஸ் எ ஃபன் காமெடி அண்ட் அனிமேஷன் குவாலிட்டி வைஸ் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க, ட்ரெய்லரே பார்க்கும்போது தெரியுது. ஸோ டெஃபினட்டாக ஆஸ் எ கிட்ஸ் அண்டே நீங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸோட கூட இந்த படத்தை டெஃபினட்டாக தேட்டரில் போய் பார்க்கலாம். ஸோ மெயின் இந்த படம் வெறும் இங்கிலீஷில் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, இன்னும் தமிழ் டபுள் வர மாதிரி எதுவுமே தெரில, ஆனால் இங்கிலீஷ்லேயே நல்லா ஃபன்னாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டெஃபினட்டாக தேட்டரில் போய் பாருங்கள். நம்ம டிஸ்னிலேருந்து நம்ம ஸ்டார் வார்ஸ் ஓபிவன் கெனோபிக்காகவே தனியாக ஒரு சீரீஸே கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ கடைசியாக அவர் நான் அப்போ எங்கேயோ ஸ்டார் வார்ஸோட ஸ்டார்டிங்கில் பார்த்தது, அண்ட் கடைசி இப்போ அவரோட ஓபிவன் கெனோபி கேட்கும் போதே ஒரு வேறு லெவலான ஒரு ஃபீல் வரும், ஏன்னா அவர் ஒரு லெஜெண்டரியான கேரக்டர் நம்ம ஸ்டார் வார்ஸ் ஃப்ரான்ச்சைஸ்லே. அண்ட் இப்போது May 25 அணிலேருந்து இந்த சீரீஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நம்ம டிஸ்னி ப்ளஸ்லேருந்து தான். ஸோ ஓபிவன் கெனோபி லைக் அவரை பற்றி ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டார் வார்ஸ் என்ற ஃப்ரான்ச்சைஸ் பார்த்தே ஆகணும், ஃபுல்லாக கிடையாது. இனிஷியல் ஸ்டார்டிங் இது பார்த்தாலே உங்களுக்கு அவரோட கேரக்டர் பற்றி புரிஞ்சிடும், ஆனால் நல்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். அண்ட் இப்போ இந்த சீரீஸை அவர் எந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி காமிக்க போகிறாங்க தான் தெரில. ஸோ அதை பார்த்து தான் அப்படியே கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியும். பை த வே லைக் ஸ்டார் வார்ஸோட ஃப்ரான்ச்சைஸே பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க, நிறைய சைட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்குது. அண்ட் அதில் நெக்ஸ்ட் நம்ம இந்த ஓபிவன் கெனோபியோ வந்து விட்டது, இதுக்கு முன்னாடி பாபா ஃபீட்டோ கொண்டு வந்தாங்க. ஸோ இதையும் நம்ம பார்த்துடலாம், அண்ட் மெயினாக இது கூட நம்ம தமிழ் டபுளியும் ரிலீஸ் ஆகுது கைஸ். அண்ட் நம்ம டாப் கன் மேவரிக் மூவி கூட May 27 அணி தான் ரிலீஸ் ஆகுது வேர்ல்ட் வைட் ஃபுல்லாக தியேட்டர்ஸில் தான். ஸோ மெயினாக நம்ம டாம் குரூஸ் சார் அண்ட் டாப் கன் என்ன ப்ரோ அது, ஸோ ஆக்சுவலாக இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் கூட இருக்குது, கிளாசிக்கலான மூவி பயங்கர மாசாக இருக்கும். ஆனால் இப்போது மேவரிக்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெய்லர் இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்தது, அதுவே பயங்கர மாசாக இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே இந்த ஃபைட்டர் பிளேன்ஸ் அண்ட் அந்த ஜெட்டில் தான் காமிச்சிருப்பாங்க. மெயினாக எனக்கு பிடிச்சது அவங்க ரியலிஸ்டிக்காக தான் எல்லாமே பண்ணியிருக்காங்களா, அதனால தான் அது ஆஸ் எ விஷுவல் வைஸ் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஸோ மெயினாக இதுக்காகவே நீங்கள் டெஃபினட்டாக இந்த படம் தியேட்டரில் போய் பார்த்து அந்த ஆஸ் எ விஷுவல் வைஸை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ எதுவுமே சிஜே ஒர்க்கே கிடையாது, எல்லாமே ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்களா, அதுதான் இந்த படத்தோட இன்னொரு பயங்கரமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் நம்ம டாம் குரூஸ்னாலே அந்த ஸ்டன்ஸ் எல்லாமே ரியலிஸ்டிக்காக தான் நீங்கள் எதிர்பார்க்கலாம், அதுதான் அவரோட சிக்னேச்சர் மூவ் ஆடும். ஸோ அதுதான் அகெயின் இந்த படத்துலையும் போட்டிருக்காரு. அண்ட் இந்த படம் கூட ஆஃபிஷியலாக நம்ம தமிழ் டப்பில் தான் ரிலீஸ் ஆகும் தியேட்டர்ஸில்.
அண்ட் ஃபைனலி நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 4 வால்யூம் 1 நம்ம May 27 அன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகுது நம்ம நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் என்ன ப்ரோ, வெறும் சீசன் 4 மட்டும் தான் தமிழ் டப்பில் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்களா? ஆக்சுவலாக சீசன் 1லேருந்து 3 வரைக்கும் கூட தமிழ் டப்பில் வரதான் போது அது சொல்லியிருந்தாங்க, ஆனால் அது இன்னும் எக்ஸாக்டான ரிலீஸே தெரில. ஸோ மேபி மே ஸ்டார்டிங், இந்த மந்த் ஸ்டார்டிங் வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா கிட்டத்தட்ட லைக் நம்ம சீசன் 4 வரதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ சீசன் 4 வால்யூம் 1 தான் தமிழ் டப்பில் வந்து அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் பண்ணியிருந்தாங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக சீசன் 1லேருந்து 3 பண்ணாதான் ஆஸ் எ வியூவர்ஸ் வந்து அப்படியே ஸ்டோரியோட கண்டினியூஷனாக அதான் நெட்ஃப்ளிக்ஸ்க்கே தெரியும். ஸோ அதனால நீங்கள் சீசன் 1லேருந்து 3 வரைக்கும் எப்போனா நம்ம தமிழ் டப்பில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணலாம். இன்கேஸ் பண்ணிட்டாங்கன்னா டெஃபினட்டாக நம்ம சேனலில் நான் உங்களுக்கு அப்டேட்டாக தந்துடுவேன். அண்ட் சீசன் 4 லைக் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அதுக்கப்புறமா சீசன் 4 நான் சொல்ல தேவை, நீங்களே ஈகராக வெயிட் பண்ணுவீங்க. அந்த லெவலான ஒரு ஸ்டோரி, டார்க் டோன் அண்ட் த்ரில்லிங்கான ஒரு கான்செப்ட், ப்ளஸ் சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும், சில சூப்பர் பவர்ஸோட காமிச்சிருப்பாங்க, மெயினாகவே அந்த ஹாரர் எஃபெக்ட்லாம் போட்டுருவாங்க, அண்ட் பேக்ரவுண்ட் சவுண்டுக்கெலாம் நீங்களும் ஃபேன் ஆயிடுவீங்க. அந்த மியூசிக்கே தான் ஒரு டிஃப்ரெண்ட் டோனோட மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறையவே பேசுகிற போல, ஸோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட நானும் ஃபேன் தான், அண்ட் ஒன் ஆஃப் த டாப் ரேட்டரான லைக் வேர்ல்டு வைட் எல்லா சீரீஸோட கம்பேர் பண்ணும்போது டெஃபினட்டாக ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோ வரும். ஸோ அதுக்காக வச்சு நீங்கள் டெஃபினட்டாக இந்த சீரீஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதுதான் மே மந்தில் என்னென்ன மூவிஸ் அண்ட் சீரீஸ்லாம் ரிலீஸ் ஆகுதோ அதான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இல்லை மேபி இன்னும் நிறைய மூவிஸ் அண்ட் சீரீஸ்லாம் வரலாம். ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி ஏதோ வந்தால் புதுசாக நம்ம தனியாக ஹாலிவுட் அப்டேட்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலுக்கு அப்படியே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ப்ளே தமிழ் டப்ஸ், சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ, பை கைஸ்.